கிளியரா இருக்கு. ஓகே. டொமைன் நேம் சர்வர் டிஎன்எஸ், இது வந்து டொமைன் நேம் வந்து ஐபி அட்ரஸா ரிசால்வ் பண்ணி தரும். எதுக்காக ரிசால்வ் பண்ணணும், எதுக்காகன்னா ஒரு ஒரு டிவைஸையும் நம்ம பேர் வச்சு அழைக்க முடியாது, ஐபி அட்ரஸ் தான் அதுக்கு பேரு. ஆனா இந்த காமனா பயன்படுத்தப்படுற டொமைன்ஸ், காமனா பயன்படுத்தப்படுற இந்த யாஹூ, கூகுள், இந்த மாதிரி இருக்கிற இந்த வெப் சர்வீஸ கொடுக்கிற, வெப் சர்வீஸ் என்ன வெப் பேஜ் நமக்கு தர பெரிய பெரிய கம்ப்யூட்டருக்குலாம் ஒரு பேர் வச்சுட்டா நல்லா தான் இருக்கும். ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் அடிக்கடி சேஞ்ச் பண்ணுவாங்க, மெயின்டெனன்ஸ்க்குன்னு சேஞ்ச் பண்ணுவாங்க, அப்புறமா ரிடன்டன்ட் சர்வர் வச்சிருப்பாங்க. ஒரு சர்வர் ரொம்ப பிஸியா இருந்துச்சுன்னா இன்னொரு சர்வர், அப்போ இன்னொரு சர்வர்னா இன்னொரு ஐபி. ஆனா இன்னொரு ஐபி மாறிச்சுன்னு உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் தெரியுமா? தெரியாது. அப்போ யாஹூ டாட் காம்னு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இந்த யாஹூ டாட் காம்க்கு ஒரு நாலேஜ் ஐபி அட்ரஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த டிஎன்எஸ் சர்வர்ல போட்டு வைப்பாங்க. ஆமா, அதாவது அந்த வெப் பேஜ், வெப் பேஜுக்கு இல்ல, வெப் பேஜ் ஹோஸ்ட் பண்ணிருக்கிற அந்த பெரிய கம்ப்யூட்டர், பெரிய கம்ப்யூட்டர். சோ ஓகே, எந்த ஒரு ஐபி அட்ரஸ் ட்ரை பண்ணாலும் அந்த வெப் பேஜ் வர மாதிரி பண்ண முடியும்னா அதுக்கு இந்த பேர் வச்சு அழைக்கிறது முக்கியம். ஐபி அட்ரஸ் வச்சு பண்றதோட ஐபி அட்ரஸ் வச்சு நீங்க அழைச்சிங்கன்னா அந்த ஐபி அட்ரஸ்னுடைய சர்வர் டவுனா உங்களுக்கு வந்து வெப் பேஜ் போக முடியாது. அதே பேர் வச்சுன்னு சொன்னா இந்த பேருக்கு மேப் ஆயிருக்கிற ஏதாவது ஒரு ஐபி அட்ரஸ் டிவைஸ் இருந்தா கூட போதும், வெப் பேஜ் வந்துடும். இதுக்கெல்லாம் டிஎன்எஸ் தான் காரணம். பாருங்க, எனக்கு யாஹூ டாட் காம்னுடைய ஐபி அட்ரஸே தெரியாது, ஆனா நான் www.yahoo.com போட்டதுமே என் கம்ப்யூட்டர் ஃபர்ஸ்ட் வேலை என்ன பண்ணும் தெரியுமா? யாஹூ டாட் காம் என்ன, அதனுடைய ஐபி அட்ரஸ் என்ன அப்படின்னு என்னுடைய டிஎன்எஸ், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கிற அவன் யாரு, டிஎன்எஸ், டிஎன்எஸ் போய் கேட்கும். உதாரணத்துக்கு நான் இங்க இருக்கிறேன், என் கம்ப்யூட்டர் இருக்குது, இங்க வந்து யாஹூ டாட் காம் போட போறேன், என்டர் பண்ண போறேன். இது என்னுடைய ரவுட்டரு, இந்த ரவுட்டர் வந்து இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆயிருக்குது. இப்போ என் கம்ப்யூட்டர்ல ஒரு டிஎன்எஸ் அட்ரஸ் கொடுத்துருக்கேன், 8.8.8.8. உலகத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டிஎன்எஸ் எதுனா 8.8.8.8. அது எங்கேயோ இங்க இருக்கும், இன்டர்நெட்ல இருக்கும் இந்த டிஎன்எஸ் சர்வர் 8.8.8.8. இவன் ஒருத்தர் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும், உலகத்துல இருக்கிற எல்லாரையும் நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இவன் என்ன பண்றான், ஒரு லிஸ்ட் மெயின்டைன் பண்ண, யாஹூக்கு என்ன ஐபி அட்ரஸ், கூகுளுக்கு என்ன ஐபி அட்ரஸ், ஃபேஸ்புக், இவன் ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருக்கான். அப்போ நீங்க யாஹூ டாட் காம் போட்டீங்கன்னா நேரம் உங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இந்த அட்ரஸ்க்கு அனுப்பும் பாக்கெட்டை. இந்த யாஹூ டாட் காம் யாரு, அவனுடைய ஐபி அட்ரஸ் என்ன, இதெல்லாம் ஃபெட்ச் பண்ணி கொடுக்கும். புரியுதா? இத ஃபெட்ச் பண்ணி யாஹூனுடைய ஐபி அட்ரஸ், ஃபார் எக்ஸாம்பிள் a.b.c.d.ன்னா அது இங்க இருக்கும் யாஹூ. ஓகே, a.b.c.d. அது உங்களுக்கு தெரியாது, ஆனா இப்போ இவன் கொடுப்பான் யாஹூக்கு a.b.c.d.ன்னு அட்ரஸ் கொடுப்பான். அப்போ இந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணும், அந்த அட்ரஸ்க்கு போயிட்டு போர்ட் நம்பர் 80 சொல்லும். போர்ட் நம்பர்னா என்னது, சர்வீஸ். 80னா என்னது, வெப் பேஜ் சர்வீஸ். இது கிட்ட போயிட்டு உன் வெப் பேஜ் கொடு அப்படின்னு இந்த அட்ரஸ் போய் கேட்டா யாஹூ பேஜ் வந்துடும். புரியுதா? கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கு. அப்புறம் அந்த அட்ரஸ்க்கு பிங்க் போயிருக்கு பாருங்க, எந்த அட்ரஸ் பிங்க் பண்ணிருக்கு பாருங்க, யாஹூ தான் பிங்க் பண்ணியிருக்கு. 27ங்கிறது யாரு, யாஹூ. அப்போ அது 27 தான் யாஹூன்றது எப்போ கண்டுபிடிச்சதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். அந்த டிஎன்எஸ் என்ன பண்ணுது, போர்ட் நம்பர் 53 தான் டிஎன்எஸ்.
டிஎன்எஸ் சர்வர்கிட்ட போயிட்டு, இது என்னுடைய கேட்வே டிஎன்எஸ் 192.168.1.1, என் கேட்வே கிட்ட போயிட்டு யார்ப்பா அது 53, யார்ப்பா அது டிஎன்எஸ், கொஞ்சம் டிஎன்எஸ் சர்வீஸ் கொடு. டிஎன்எஸ் சர்வீஸ்ல போயிட்டு இந்த அட்ரஸ் கேக்குது, சிக்னலர் பிஏ கிளையண்ட் google.com அட்ரஸ் கேட்டிருக்கு. நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்து 202 இருக்குதா, 2022 ரெஸ்பான்ஸ் இருக்குதா, 2022 தான் இதுதான், இதுதான் ரெஸ்பான்ஸ் பேக்கெட் பாருங்க, ரெஸ்பான்ஸ் இருக்குதா, என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்குன்னு பார்ப்போம். ஆன்சர் தான் ரெஸ்பான்ஸ், என்ன ஆன்சரு, ஆன்சர் வந்து இதுதான் ஐபிஆர்எஸ் கொடுத்துருக்கு 142. ஆனால் நம்ம தேடுற வெப்பேஜ் இது இல்லை, நம்ம தேடுற வெப்பேஜ் இங்க இருக்குது யாஹூ. இது பாருங்க சூப்பரா ரெஸ்பான்ஸ் வந்துருப்பாங்க, இதுவும் யாருனுடைய ரெஸ்பான்ஸ் தான் சார், இதுவும் வந்து டிஎன்எஸ் உடைய ரெஸ்பான்ஸ் தான். என்ன சொல்லுது, யாஹூக்கு ஆன்சர் ஓபன் பண்ணீங்கன்னா தெரியும், www.yahoo.com யாஹூ டிஎன்எஸ் ஓபன் பண்ணுங்க, இதுதான் 27.123.43.204, இதுதான் யாஹூனுடைய அட்ரஸ் கண்டுபிடிச்சு கொடுக்குது. ஏன் யாருக்கு வருது இந்த அட்ரஸ் கண்டுபிடிச்சி, என்னுடைய லேப்டாப்புக்கு வருது. அதுக்கப்புறம் இந்த லேப்டாப் என்ன பண்ணோம், இந்த அட்ரஸ்க்கு தான் பிங் பண்ணியிருக்கோம், ஐசிஎம்பி பேக்கெட் அனுப்பிச்சிருக்கோம். வேணா அதை நான் காமிக்கிறேன், ஐசிஎம்பி பாருங்க யாருக்கு போயிருக்குது, 27.123 யாருக்கு போயிருக்குது. என்ன ப்ரோட்டோகால் அது, ஐசிஎம்பினா இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜிங் ப்ரோட்டோகால், பிங்க் ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சிருக்குது. பிங்க் ரிக்வெஸ்ட்க்கு பிங்க் ரெஸ்பான்ஸ் வந்துருக்குது, ரிப்ளை யார்கிட்ட இருந்து வந்துருக்குது, 27 கிட்ட இருந்து வந்துருக்குது, யார்கிட்ட இருந்து ரிப்ளை வந்துருக்குது. ஸோ டிஎன்எஸ் இல்லாம நமக்கு வந்து இந்த ஐபிஎஸ் தெரிஞ்சுக்க முடியாது. ஐபி அட்ரஸ் என்ன, 27.123.43.204. இப்போ ஒரு வெப்பேஜ் நீங்க இந்த ஐபிஎஸ் தெரிஞ்சா கூட ஓபன் பண்ணலாம், நான் ட்ரை பண்றேன். ஓகே சார், ஓகே பாருங்க யாவதுதான ஓபன் ஆகுது. அப்படி ஐபி அட்ரஸ் தெரிஞ்சாலும் 43 தெரியலனாலும் உங்களால வெப்பேஜ் ஓபன் பண்ண முடியும். தெரியலனா கவலைப்பட வேண்டாம், டிஎன்எஸ் சர்வர் இருக்கு, டிஎன்எஸ் சர்வருடைய பயன் தெரிஞ்சிருச்சு. டிஎன்எஸ் சர்வர் யூஸ் பண்ற போர்ட் நம்பர் என்ன பாத்தீங்களா, ஆமா மறந்துடக்கூடாது, டிஎன்எஸ் யூஸ் பண்ற போர்ட் நம்பர் பாருங்க 53. இது டிசிபி 53யா யூடிபி 53யா, இங்க எழுதிட்டு பாருங்க யூசர் டேட்டாகிராம். சோ டிஎன்எஸ் யூஸ் பண்றது யூடிபி 53, மறந்துடக்கூடாது. யூடிபி 53 ப்ரோட்டோகால வச்சுக்கிட்டு ஒரு கம்ப்யூட்டர் கிட்ட போயிட்டு நீங்க பேசுனீங்கன்னா அதுக்கு என்னன்னு தெரியும், நீங்க டிஎன்எஸ் கேட்க வரீங்கன்னு தெரிஞ்சுக்கும். யூடிபி 53 சரி, இது அடுத்தது டிஎன்எஸ் பத்தி யூடிபி போர்ட் நம்பர் 18 சொன்னா HTTP, 443 சொன்னா செக்யூர்டு HTTP, அது HTTPS னு சொல்லுவோம், இல்ல TLS னு கூட சொல்லுவோம், டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி. சரி, இப்போ நம்ம அடுத்ததா பார்க்க போறது ஐபி அட்ரஸிங் டாபிக். ஐபி அட்ரஸிங் இல்லாம நீங்க வந்து ஒருத்தரை வந்து அட்ரஸ் பண்ண முடியாது, ஒருத்தர் வந்து ஒருத்தர்கிட்ட பேச முடியாது. இப்ப பேர் இருக்கிறதுனால பேர் சொல்லிதான் நம்ம பேச முடியும். பேரே இல்லாம எல்லா மனுஷங்களும் இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம் குறிப்பிட்டு சொல்றதுக்கு.
இவரு அவருன்னு நம்ம சொல்ல முடியாது. பேர் இருக்கிறதுனாலதான் ஒரு நபரை வந்து நம்ம ஓகே சார். குறிப்பிட்டு சொல்ல முடியுது. பேர் இல்லைன்னா கஷ்டம். சாலமோன் ஒரு ராஜா இருந்தார், அவர் பெரிய ஞானியா இருந்தார். அப்போ உடனே நம்ம மைண்ட் எங்க போகுது? பழங்காலத்துக்கு போகுது. ராஜா சாலமோன் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்கிறார், அவர் பெரிய ஞானி அப்படின்னு போகுது. ஸோ அந்த பேர் வந்து ஒரு மனுஷனை ஐடென்டிஃபை பண்றதுக்கு உதவுது. ஒண்ணுமே சொல்ல, சாலமோன் ஒரு ராஜா இருந்த உடனே மூளை வந்து பழங்காலத்துக்கு போச்சு, ராஜா காலங்களுக்கு போச்சு. அந்த பேருக்கு அவ்வளோ பவர் இருக்கு. ஒரு பேர் வந்து ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ற மாதிரி நெட்வொர்க்கிங்ல வந்து ஐபி அட்ரஸ் பயன்படுது. ஐடென்டிஃபை பண்ண ஐபி அட்ரஸ் பயன்படுது. ஐபி அட்ரஸ் கொண்டுதான் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். இல்லைன்னா இந்த மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் பார்த்த மாதிரி டொமைன் நேம் வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம். நீங்க டொமைன் நேம் வச்சாலும் கடைசியாக என்ன மாதிரி தான் மாறும், டிஎன்எஸ் மூலியமா ஐபி அட்ரஸ் தான் மாறும். அப்போ ஐபி அட்ரஸ் இல்லாம கம்யூனிகேஷன் நடக்காது. ஓகே சார். ஐபி அட்ரஸ் முக்கியம். இப்போ இந்த ஐபி அட்ரஸ் உலகத்தில் இருக்கிற எல்லா டிவைஸுக்கும், எல்லா டிவைஸும் இணைப்பதற்கு எல்லா டிவைஸ்க்கும் ஒரு அட்ரஸ் கொடுக்கப்பட்டிருக்கணும். ஆனா ஆரம்பத்தில் ஐபி அட்ரஸ் டிசைன் பண்ணவங்க அந்த காலங்களில் பெருசா அவங்களால யோசிக்க முடியல. ஏன்னா வந்து இன்டர்நெட் இந்த அளவுக்கு பிரபலமாகும், எல்லாருக்கும் பிரயோஜனப்படணும் அவங்க நினைச்சு பார்க்கல. அவங்க என்ன நினைச்சாங்க, நம்ம ஒரு ஆர்மிக்கு தான் இதை டிசைன் பண்றோம், இது ஆர்மி ஆளுங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல தான் அவங்க டிசைன் பண்ணாங்க. அப்போ வெறும் 32 பைனரி பிட்ஸ் தான் வந்து வச்சாங்க. அந்த 32 வந்து மில்லியன்ஸ் ஆஃப் ஐபிஎஸ் கொடுக்கும். 32 பிட்டே வந்து பெருசுதான். அவங்க அவங்களுடைய அவங்களுடைய தேவைக்கும் அதிகமாக தான் அவங்க செஞ்சாங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த உலகத்துக்கே வந்து கம்யூனிகேஷனுக்கு டிசைன் பண்ணல. டிசைன் பண்ணும் பொழுது உலகத்துக்கே டிசைன் பண்ணணும், டிசைன் பண்ணல. ஒரு ஒரு குரூப் ஆஃப் ஆர்மிக்கு தான். ஸோ 32 வைக்கும் போது இது ரொம்ப பெருசு. சரி, இருந்தாலும் இருக்கட்டும், பரவாயில்ல, அப்படி பண்ணாங்க. 32 பிட்டு தான். இந்த 32 பிட்டை வச்சு உலகம் ஃபுல்லா இப்ப நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஓகே சார். அதனால கொஞ்சம் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அட்ரஸ் கம்மி. சொல்லுங்க. வேற எதுனா என்ன வரும்னு நினைக்கிறீங்க? அதுதான் வரும், அதுதான் வரும், அதுதான் போயின்னு வரும். இப்போ வெறும் 32 பிட் வச்சு உலகம் ஃபுல்லா இணைக்கணும்னு அன்னைக்கு யோசிச்சிருந்தாங்கன்னா நிறைய பிட்ஸ் வச்சிருந்துருப்பாங்க. 32 ஃபிக்ஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. இப்ப போயிட்டு அவங்க வந்து 60 மாத்த முடியுமா? மாத்த முடியாது. ஏன்னா எல்லாமே உலகம் ஃபுல்லா 32 பிட்னு பரவிடுச்சு, ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஐபி அட்ரஸ் பாக்குறோம், மாத்த முடியாது. வெறும் 32 பிட்ட வச்சு இந்த உலகம் ஃபுல்லா பண்ணி இவ்வளவு நாள் நம்ம சமாளிச்சுட்டு வரோம். இல்ல இது வேற தேவைகள் பெருகிட்டே வருது இன்டர்நெட்ல. இந்த அட்ரஸ் பத்தல அப்படிங்கிற சூழ்நிலையே எப்பயோ எட்டியாச்சு. இது இது கூட வந்து முதல் எடுத்தவொடனே 32 வந்துடல. அவங்க ஒரு 15 பிட்டுனாங்க, அப்புறம் 20 பிட்டுனாங்க, அப்புறம் 24 பிட்டுனாங்க. கடைசியா வந்து 4வது வெர்ஷன் தான் வந்து 32 பிட்டுனாங்க. அதுக்கு IPv4 சொல்லுவோம்.
இதை வந்து ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டாங்க. IPv4 32 பிட்டு தான் நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிட்டாங்க, மீதி எல்லாத்தையும் விட்டாங்க. ஆனா இந்த IPv4 கூட இன்னைக்கு பண்ணல. அதனால 2000 1996 இருந்து யோசிக்க ஆரம்பிச்சாங்க. 2000 ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அப்போ வரும்பொழுது என்ன வெர்ஷன்னா IPv6 இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணாங்க, நம்ம 128 பிட்டு யூஸ் பண்ணலாம். ஆமா, நம்ம 128 பிட்டு யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணோம்னு சொன்னா நமக்கு வந்து காலகாலத்துக்கு எவ்வளவு பெரிய டெக்னாலஜி க்ரோத் வந்தாலும் போதுமான அளவுக்கு ஐபி அட்ரஸ் இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ஒரு கால்குலேஷன்ல 128 பிட் அப்படின்னு சொன்னாங்க. 128 பிட் ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டாங்க IPv6. ஆனா IPv6 இன்னும் முழுமையா உலகம் ஃபுல்லா பயன்பாட்டுக்கு வரல இருக்கு. ஆனா IPv6 வச்சு பிங் பண்றதும் IPv6 வச்சு கம்யூனிகேஷன் வந்து நேரடியா பண்றதெல்லாம் இன்னும் ஆரம்பிக்கல. அமெரிக்கால இந்த வருஷம் 2024 தொடங்கினதுல இருந்து இந்த 10 அதிகமான நெட்வொர்க்கிங் ப்ராஜெக்ட், அதிகமான நெட்வொர்க்கிங் ட்ரைனிங் பார்த்தா IPv6 மைக்ரேஷன் IPv6 தான். ஆமா, IPv4 இருந்து IPv6 எல்லா டிவைஸையும் மைக்ரேட் பண்ணணும். அப்படி மைக்ரேட் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணலாம், IPv6 வச்சே கம்யூனிகேட் பண்ணலாம். IPv4 முற்றுமா எடுத்து போட்டுடலாம் முழுசா. அது இந்த வருஷம் ஒரு டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. சோ இது ரொம்ப முக்கியமான வருஷம் இந்த IPv6. அவங்க பண்றது தானே இங்க எல்லாம் பண்ணுவாங்க உலகம் ஃபுல்லா. சைனா கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணாலும் கம்ப்யூட்டர்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தது யாரு, சைனாக்காரனா நடக்காது. யாகவும் ஓபன் ஆகாது, யூடியூபும் ஓபன் ஆகாது உங்களுக்கு. அவன் IPv6 மாறிட்டானா, நீங்க மாறாம இருந்தீங்கன்னா அது தன்னால மாறிக்கும். இப்ப நீங்க மாறுவீங்களானா, நீங்க மாற மாட்டீங்க. உங்களே அறியாம மாத்திடுவாங்க. உங்களுக்கே தெரியாது மாறிட்டோம்ட்டு. உங்க ISP இருக்கிறான் பாங்க, அவன் உங்களுக்கு IPv6 அட்ரஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்க கம்ப்யூட்டருக்கு IPv4க்கு பதில் IPv6 DHCP வழியாவோ எது வழியாவோ கொடுப்பான். கொடுத்ததும் உங்க கம்ப்யூட்டர் அதை வச்சு பேச ஆரம்பிச்சிடும். ஒருவேளை உங்க கம்ப்யூட்டர் நீங்க IPv6 எனேபிள் பண்ணலன்னா, என்னடா திடீர்னு இன்டர்நெட் போக மாட்டேங்குது அப்படின்னா நியூஸ்ல வரும். இந்த மாதிரி நீங்க வந்து உங்க கம்ப்யூட்டர்ல போயிட்டு IPv4க்கு பதிலா நாங்க காமிக்கிற மாதிரி பண்ணுங்க, இன்டர்நெட் போவீங்க அப்படின்னு உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க, அப்படியா இதோ வர இருங்க ஃபாலோ பண்றேன்ட்டு ரைட் கிளிக் பண்ணுவீங்க, ஓபன் நெட்வொர்க்னு போடுவீங்க, டபுள் கிளிக் பண்ணுவீங்க, சாரி இதை டபுள் கிளிக் பண்ணுவீங்க, அப்புறமா இங்க ரைட் கிளிக் பண்ணுவீங்க, ப்ராப்பர்டிஸ் போவீங்க, இங்க IPv4க்கு பதிலாக IPv6 தேடுவீங்க, இதோ இருக்கு, இதை கிளிக் பண்ணி இதை எனேபிள் பண்ணலனா இதை எனேபிள் பண்ணிப்பீங்க, அவ்வளவுதான். ஆனா எல்லா டிவைஸ்லயும் எனேபிள் ஆயிருக்குது, உங்க பர்மிஷனே வேண்டியதில்லை. உங்களுக்கு IPv6 உங்களை மாத்துறது, உங்களை IPv6 மாத்துறதுக்கு உங்க பர்மிஷனே வேண்டியதில்லை. இப்போ
பாருங்க, நான் அதை டிக் பண்ணுறதுக்கு முன்னால் அதை டிக் பண்ணி இருந்தது இல்லையா, IPv6 சப்போர்ட் என் லேப்டாப்பில் இருக்குது ஏற்கனவே. ஸோ சைலண்ட்டாக ஏஎஸ்பி IPv4 சப்போர்ட்டை நிறுத்திடுவான், IPv6 இயங்க ஆரம்பிச்சிடும். பாருங்களேன், இப்போ கூட போயிட்டு IPv6 நான் பிங் பண்ணால் பிங் ஆகும். பிங்கு கோலன் கோலன் பிங் கோலன் கோலன் ஓகே ஒன் எப்படின்னா என்ன அர்த்தம்னா லூப்பேக் அட்ரஸ் அர்த்தம். IPv6 ரிப்ளை வரும் பாக்குறீங்களா, பாருங்க ரிப்ளை வருதா, நாலு பேக்கெட் அனுப்பப்பட்டிருக்கு, நாலு பேக்கெட் ரிசீவ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ என் லேப்டாப் தயார் நிலையில் இருக்குது IPv6, என் ISP IPv6 மாறிட்டானா போதும், நானும் ஐஎஸ்பி கூட சேர்ந்து IPv6 போயிடுவேன். புரிஞ்சுதா? பண்ணும்போது 32 பிட் ஆஃப் டேட்டாவை போட்டு பிங் பண்ணுது. ஏன்னா பிங் பண்ணுறது வந்து ஹாயின்னு மட்டும் சொல்லாது, ஹாயோட சேர்த்து சில நிறைய டேட்டாவை அனுப்பும். ஏன்னா பிங் பண்ணுறது இதுக்கு கம்யூனிகேஷன் தான். இப்போ வெறும் ஹாய் பேக்கெட் மட்டும் தான் கம்யூனிகேட் பண்ணுவீங்களா, இல்லை பெரிய அமௌண்ட் ஆஃப் டேட்டா அனுப்புவீங்க? அதனால இது என்ன சொல்லுது, இருங்க நான் ஒரு 32 பிட்டு நான் அனுப்பிச்சு பார்க்குறேன், அது 32 பிட்டுக்கு வாங்குறதுக்கு கெப்பாசிட்டி இருந்துச்சு, நான் வாங்கிட்டு எனக்கு ரிப்ளை பண்ணும். அந்த கெப்பாசிட்டியை செக் பண்ணுது பிங் பண்ணும்போது. 32 பைட் வரைக்கும் பிட்டு கிடையாது, பைட்டு. ஓகே சார், நாங்க 32 பிட் பைட்டு. பைட்டுங்கிறது பெருசு, ஒரு பிட்டுங்கிறது சரி, எட்டு ஒரு பைட்டுங்கிறது 8 பிட்டு இல்ல, ஒரு பைட்டுங்கிறது 8 பிட்டு, 32 பைட் இது. ஆனா IPv4 அட்ரஸ் பிட்டு, அது வேற இது வேற, சரியா? சரி, இப்போ IPv4 அட்ரஸ் IPv6 அட்ரஸ் பார்த்துட்டோம். ஓகே ஓகே ஆ ஓகே ஓகே சார். ஓகே, IPv4 அட்ரஸ் பத்தி தான் இப்போ மெயின் ஃபோக்கஸ். ரொம்ப நிறைய போர்ஷன்ஸ் முடிஞ்ச பின்னாடி தான் நம்ம IPv6 குள்ள போவோம். இப்போ IPv4 பத்தி தூங்கலாம். IPv4 வந்து இருக்கிறதே 32 பிட்டு தான். அப்போ இதை வந்து ரொம்ப ஞானமாக யூஸ் பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப ஞானமாக பயன்படுத்தணும். இல்லைன்னா என்ன தெரியுமா ஆகும், கம்மியாக தேவை இருக்கிறவன்கிட்ட அதிகமாக IPRS போயிடும், அப்போ அதிக தேவை இருக்கிறவனுக்கு IPRS இல்லாமல் போயிடும். இப்போ வீட்டுக்கு திடீர்னு நிறைய விருந்தாளி வந்துட்டாங்கன்னா ரொம்ப ஞானமா சாப்பாடு போடணும், எல்லாருக்கும் ஈக்குவலா போடுறேன்னு சொல்லிட்டு போட்டீங்கன்னா அப்புறம் நிறைய பேருக்கு பத்தாம போயிடும். எல்லாருக்கும் ஈக்குவலா போட்டீங்க, ஆனா சில பேர் நிறைய சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு பத்தாது. நிறைய பேர் கம்மியா சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி போட்டுக்கிறீங்க, வேஸ்ட் ஆயிடுச்சு சாப்பாடு. ஸோ எவ்வளவு வேணும்னு கேட்டு போட்டா கரெக்டா எல்லாருக்கும் சரியா போயிடும். எவ்வளவு வேணும்னு கேட்டு போடுறது இருக்கு இல்லையா, அதுதான் IPv4 மூணு கிளாஸா பிரிச்சிருக்கிறாங்க. எவ்வளவு வேணும் அப்படின்னு கேக்குறதுக்கு கிளாஸ் ஏவா, கிளாஸ் பியா, கிளாஸ் சியா. சோ நிறைய வேணுங்கிறவனுக்கு கிளாஸ் ஏ கொடுப்பாங்க, கம்மியா வேணுங்கிறவங்க ரொம்ப கொஞ்சமா போட்டா போதும், கொஞ்சம் போட கொஞ்சம் அப்படிங்கிறவங்களுக்கு கிளாஸ் சி கொடுப்பாங்க, போடுங்க அப்படிங்கிறவங்களுக்கு பி கொடுப்பாங்க, எதுவுமே சொல்லாதவங்களுக்கு பி கொடுப்பாங்க, கிளாஸ் பி அட்ரஸ். ரொம்ப வேணுங்கிறவங்களுக்கு ஏ கொடுப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு அவங்களுக்கு சி போடுவாங்க, கிளாஸ் சி கிளாஸ் ஏ. இப்படி போடுறதுனால என்ன ஆகுது, எல்லாருக்கும் தேவைக்கு கொடுக்க முடியுது, சரிதானே? நான் சொல்ல முடியல.
ஸோ ஐபி அட்ரஸை நான் இன்னும் டீப்பாக போல, ஐபி அட்ரஸை ஏன் வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க, ஏன் இப்படி குரூப் குரூப்பாக பிரிச்சிருக்கிறாங்கன்னா, உலகத்தில் மூணு வகையான குரூப்ஸ் இருக்குது. நிறைய தேவைப்படுற குரூப் இருக்கு, கொஞ்சமா தேவைப்படுற குரூப் இருக்குது, மாடரேட்டா தேவைப்படுற குரூப் இருக்கு. அந்தந்த குரூப்புக்கு அந்தந்த கிளாஸ்ல இருந்து ஐபி அட்ரஸ் கொடுப்பாங்க அவங்க அவங்க கேட்கும் போது. இப்ப அந்த கிளாஸ் ஏ பி எஸ் சி பத்தி கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம். அதுக்கு மேல என்ன கேள்வி உங்களுக்கு கேளுங்க. ஓகே, கட்டாயம் உண்டு, உண்டு, டிஏஇஏ உண்டு. ஆனால் அது வந்து உங்களுக்கு வந்து இப்போதுக்கு தேவைப்படாது. நம்ம சிசிஎன்பி பண்ணும்போது மல்டிகாஸ்டிங்னு ஒன்று படிப்போம். அப்போது கிளாஸ் டியில் இருக்கிற ரேஞ்ச் அட்ரஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அது வந்து மல்டிகாஸ்ட் ரேஞ்ச், அது மல்டிகாஸ்டிங்காக யூஸ் பண்ணுறது. நம்ம யூனிகாஸ்ட் கம்யூனிகேஷன் கிடையாது, இது அது மல்டிகாஸ்ட் கம்யூனிகேஷன். ஒரு கம்ப்யூட்டர் கிட்ட பேசுறதுக்கு அட்ரஸ் நமக்கு தேவை. கிளாஸ் இ வந்து இன்னமும் வந்து முடிவு ஆகல. அதை வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னமும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல தான் இருக்குது. அது எப்படி பயன்படுத்துறது, என்ன பண்ணலான்னு ஒன்றும் அவங்களுக்கு ஒன்றும் புரியல. அதனால அவ்வளவு அதுக்கு மேலாம் இல்லை. இதுவே இன்னும் முடிவாகலன்னு அதுக்கு இப்படி அடுத்தது வரும். அதுக்குள்ள ஐபிவி சிக்ஸ் வந்துருச்சு, இது தேவையே கிடையாது. ரிசர்ச் நடக்காது. இயே வந்து பயன்பாட்டுக்கு இனி வராது. ஏன்னா கிளாஸ், சாரி, ஐபிவி சிக்ஸ்க்கு மாற ஆரம்பிச்சிட்டோம். இது ஐபிவி ஃபோர் தானே? இது ஐபி கிளாஸஸ் எல்லாம் கிடையாது. இப்போ வீட்டுல சாப்பாடு கொஞ்சமா இருக்கு, நிறைய நிறைய விருந்தாளிங்க வந்துட்டாங்க. அப்பதான் வந்து கேட்டு கேட்டு போடுவீங்க. ஏன்னா கம்மியா போடுறவனுக்கு அதிகமா போட்டுற கூடாது, வேஸ்ட் ஆயிரும். அதிகமா போடுறவனுக்கு கிடைக்காது, அதிகமா வேண்டும் கிடைக்காம போயிடும். அதனால கிளாஸ் தேவைப்படுது இல்லையா? நல்லா நிறைய சாப்பாடு இருக்கிற போது ஒழுங்கா கொடுத்து காலி பண்ணிடணும், இல்லைன்னா வேஸ்டா போயிருமா? அப்புறம் மண்ணில தான் ஓட்டணும். அந்த மாதிரி சூழ்நிலை என்ன பண்ணுவீங்க? கேட்டு கேட்டா கொடுப்பீங்க, சாப்பிடுங்க, அது சும்மா சாப்பிடுங்க, வேணாம்னா விட்டுருங்க அப்படின்னு கூட்டிக்கிட்டே இருப்போம் அவங்க தட்டில். ஏன்னா அவ்வளவு நிறைய இருக்குது நம்ம கிட்ட, அது வேஸ்ட் ஆகிடக்கூடாது. கடவுள் கணக்கு கொடுக்கணும், அதனால மற்றவங்க தட்டில் போட்டு அவங்க கணக்குல சேர்த்துருது. சார் சும்மா சாப்பிடுங்க, சாம்பார் ஊத்திங்க, கொஞ்சம் ரசம் ஊத்திக்கிங்க அப்படின்னு போட்டு விட்றோம் இல்லையா கேட்காம. ஆனா வந்து கிளாஸ் தேவைப்படுதா? வரைக்கும் தான் இருக்காங்க சார். கிளாஸஸ் தேவைப்படுதா? அங்கே நிறைய சாப்பாடு இருக்கும்போது கொஞ்சம் போடுங்கோ, நிறையா போடுங்கோ, அதெல்லாம் தேவையில்லை. யூ ஹேவ் பிளென்டி, நோ, என்னது கஞ்சத்தனமாக போடணும்? நிறையா இருக்கும்போது இஷ்டத்துக்கு மாறி அடிக்கலாம். கொஞ்சம் நிறையா அப்படின்னு வரும்போது தான் கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் டி தேவைப்படுது. புரியுதா நான் சொல்கிறது? ஆமாம் சார். ஐபிவி சிக்ஸுக்கும் இதே மாதிரி கிளாஸ் ஏ பிசி எப்போ வந்தது? கிளாஸ் ஏ பிசி எப்ப வந்தது? வெறும் 32 பிட் வச்சு நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும் போது தான் இந்த கிளாஸ் வருது. அதுவே 128 பிட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப நிறையாது. உலகம் ஃபுல்லா அந்த 128 வச்சு நீங்க ஐபி அட்ரஸ் கொடுக்கலாம். அப்பயும் கூட நிறைய ஐபிவி சிக்ஸ் அட்ரஸ் மீந்து இருக்கும். ஐபிவி சிக்ஸ் வந்து ரொம்ப பெருசு, அதனால அங்க கிளாஸ் ஏ பிசி எல்லாம் தேவை கிடையாது. ஐபிவி சிக்ஸ்ல கிளாஸ் இருக்கான்னு கேட்டதுக்கு தான் நான் எல்லாரும் பேசிட்டு இருக்கேன். கிளாஸ் இருக்குதா? அவ்வளவுதான், அதான் ஆன்சர். வந்துடக்கூடாது. சரி, ஐபிவி ஃபோர்ல கிளாஸஸ் இருக்குது. ஏபிசிடிஇன்னு இருந்தாலும் டிஐஇஎம் பத்தி நீங்க இப்பத்துக்கு நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிளாஸ் டி வந்து மல்டிகாஸ்ட் ரேஞ்சு, மல்டிகாஸ்ட் ரேஞ்சு. ஆமா சார்,
கிளாஸ் இ வந்து இன்னும் என்ன பண்றதுன்னே தெளிவாகல கிளாஸ் இ. ஸோ நீங்க இப்ப யோசிக்க வேண்டியதுலாம் ஏபிசிஏ தான். சரி, இந்த ஏபி சீனுடைய டிஃபரன்சஸ் என்ன? ஏபிசியினுடைய டிஃபரன்ஸ் என்ன? கிளாஸ் ஏ ரெண்டு ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கு. ஒன்னு ஹலோ கிளாஸ் ஏ பாத்தீங்கன்னா 32 பிட்னு சொன்னேன், ஆனா ஐபிஆர்எஸ் வந்து நம்மளுடைய வசதிக்காக, மறுபடியும் சொல்ற அந்த வார்த்தையை, நம்மளுடைய வசதிக்காக 8 பிட்டா பிரிச்சிருப்பாங்க. 4 8 எவ்வளோ? 32 இல்லையா? 8 8 பிட்டா பிரிச்சிருப்பாங்க. இந்த 8 பிட்ல முதல்ல 8 பிட்டை மட்டும் நெட்வொர்க்குன்னு முழுசுமா கொடுத்துட்டு இருப்பாங்க. அதை நீங்க கம்ப்யூட்டர் ஐடென்டிபிகேஷனுக்கு யூஸ் பண்ணாம நெட்வொர்க் ஐடென்டிபிகேஷனுக்கு யூஸ் பண்ணணும். இல்ல இப்போ ஓகே, ஓகே. இந்த ரவுட்டர் தான் என்ன பண்ணும்? ரெண்டு நெட்வொர்க்கையும் இணைக்கும். ரவுட்டர் தான் வந்து 10 20 இணைக்கிற நெட்வொர்க். இப்போ இது 10 நெட்வொர்க் இருக்கலாம், அதுல ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் இது, அதே 10 நெட்வொர்க் செகண்ட் கம்ப்யூட்டர் இது, அதே 10 நெட்வொர்க் தேர்ட் கம்ப்யூட்டர். ஆனா இது 10 நெட்வொர்க், சாரி 20வது நெட்வொர்க் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர், 20வது நெட்வொர்க் செகண்ட் கம்ப்யூட்டர், 20வது நெட்வொர்க் தேர்ட் கம்ப்யூட்டர் இல்லையா? அப்போ இந்த நெட்வொர்க்கை ஐடென்டிஃபை பண்றதுக்கு, நெட்வொர்க்கை ஐடென்டிஃபை பண்றதுக்கு நமக்கு இந்த போர்ஷனையும், கம்ப்யூட்டர் ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த போர்ஷனையும், மீதி இருக்கிற போர்ஷனையும். புரியுதா? இங்க இந்த போர்ஷன் தான் இந்த 10 20ல நெட்வொர்க் போர்ஷன். ஓகே, அட்ரஸ் வந்து 1 ல் 126 வரைக்கும் தொடங்குற அட்ரஸ். 20 வந்து 126க்குள்ள தானே இருக்குது, 10. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் மட்டும்தான் நெட்வொர்க், மீதி எல்லாத்தையும், மீதி எல்லாம் ஹோஸ்ட குறிக்கிற பிட்ஸ். ஹோஸ்ட்னா என்ன தெரியுமா? நெட்வொர்க்கிங்ல எந்தெந்த டிவைஸ் எல்லாம் கம்யூனிகேட் பண்ணுமோ அதெல்லாம் ஹோஸ்ட் தான். பிரிண்டர் ஹோஸ்ட், நெட்வொர்க்ல ஒரு பிரிண்டர் இருக்குன்னா அது ஒரு ஹோஸ்ட். செல்போன் ஹோஸ்டா? உங்க செல்போன் நெட்வொர்க்ல தானே இருக்குது, அஃப்கோர்ஸ் அது ஹோஸ்ட் தான். எந்த டிவைஸ்க்கெல்லாம் வந்து ஐபிஆர்எஸ் இருந்தாதான் அதனால கம்யூனிகேட் பண்ண முடியுமோ அந்த டிவைஸ் எல்லாமே ஒரு ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ரவுட்டர் ஹோஸ்டா? ஆமா சார், சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ரவுட்டர் ஹோஸ்டா? ஏன்னா அதுக்கும் ஐபிஆர்எஸ் தேவைப்படுது இல்லையா? அப்போ அந்த அந்த ரவுட்டருடைய ஐபிஆர்எஸ் பாருங்க, 10.0.0.10 ஹோஸ்ட் அது 10 நெட்ஒர்க்ல. அதே ரவுட்டருக்கு இன்னொரு ஒரு ஐடி இருக்கு, 20.0.0.10. ஓகே சார், இல்ல இல்ல, 10th ஹோஸ்ட் இன் 20th நெட்ஒர்க். இந்த போர்ட் 10th ஹோஸ்ட் இன் 20th நெட்வொர்க். அதே ரவுட்டர்ல இந்த போர்ட் 10th ஹோஸ்ட் இன்
டென்த் நெட்வொர்க் இல்லையா? அப்போ நெட்வொர்க்கு மட்டுமே 8 பிட்டை கொடுத்துட்டு மீதி எல்லாத்தையும் ஹோஸ்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்காக கொடுத்துருப்பாங்க. இப்போ பல்லாயிரக்கணக்கான கம்ப்யூட்டர் இருந்ததுன்னா ஐபிஆர்எஸ் இது வரைக்கும் போகும். எப்படி இது வரைக்கும் போகுது தெரியுமா? 10.255.255.254 இது வரைக்கும் போகும். இதுல ஹோஸ்ட் குறிப்பிடுறது எது தெரியுமா? 255.255.254 இதுதான் ஹோஸ்ட் ஐடென்டிஃபை பண்றது. இங்க 0001, இங்க 002, இங்க 003, ஆனா இங்க 255.255.254 டென்த் நெட்வொர்க்ல 255.255.254. சரி, இது கிளாஸ் ஏ. ஆமா சார். கிளாஸ் பி பாத்தீங்கன்னா, ஆமா, ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆக்டேட் நெட்வொர்க் அடுத்த ரெண்டு ஆக்டேட் ஹோஸ்ட். அதர் 20th ஹோஸ்ட். அப்போ கிளாஸ் பில எத்தனை பிட் நெட்வொர்க் கொடுக்கப்பட்டிருக்கு? என்ன பேசுறீங்க நீங்க? நான் என்ன கேக்குறேன் கவனிங்க, கிளாஸ் பில எத்தனை பிட் நெட்வொர்க் கொடுக்கப்பட்டிருக்கு? ஓகே சார், ஓகே ஓகே. ஆமா, அதான் நான் கேட்டேன். 8+8. இங்க கிளாஸ் ஏல எத்தனை பிட் ஹோஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு? கிளாஸ் பில எத்தனை பிட் ஹோஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு? ஓகே சார், அவ்வளவுதான். இப்போ நிறைய சாப்பிடறவங்க நிறைய சாப்பாடுன்னு சொன்னீங்க இல்லையா? இதுதான் நிறைய ஐபி தேவைப்படுறவங்க 24 பிட் உள்ள கிளாஸ்ல இருந்து கொடுப்பாங்க, கிளாஸ் ஏல இருந்து கொடுப்பாங்க. மீடியமா சாப்பிட்றவனுக்கு 16 பிட் இருந்தா போதுங்கிறவனுக்கு இதுல இருந்து கொடுப்பாங்க. அடுத்தது கிளாஸ் சி. கிளாஸ் சி எடுத்துக்கிட்டோம்னா, ஓகே சார், ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இந்த மூணு ஆப்டேட்டுமே நெட்வொர்க். ஓகே சார், ஓகே. கடைசி ஒரே ஒரு ஆப்டேட் தான் ஃபர்ஸ்ட். இது வந்து சுகர் பேஷண்ட், கொஞ்சமா கொஞ்சமா போடுங்க, ரொம்ப போட்டுறாதீங்க, எனக்கு சுகர் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு. ரைஸ் சாப்பிட மாட்டார் அவரு. ஏன் கிளாசிஃபை பண்ணாங்கன்னு இப்ப புரியுதா? மூணு வகையான கிளாசிபிகேஷன் தேவைக்கேற்றார் போல நம்ம கொடுக்கறதுக்கு ஏதுவா இருக்கு. அடுத்தது கிளாஸ் ஏனுடைய ரேஞ்ச் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 to 126. இந்த நம்பரை பார்த்தீங்கனாலே ஃபர்ஸ்ட் நம்பர் இதுவாக இருந்துச்சுனாலே அது கிளாஸ் ஏ. கிளாஸ் பியினுடைய ரேஞ்ச் 128 இருக்கும். 127 எங்க போச்சு? அது வந்து லூப் பேக் அட்ரஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு ஏலியும் வராது. ஆமா, லூப் பேக் அட்ரஸ். அது பார்க்கலாம், 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 நேரத்தில் பார்க்கலாம். நம்ம இப்போ கிளாசிஃபிகேஷன் தொடங்கிட்டோம், இதை முடிச்சிடலாம். ஸோ 1 to 126 வந்து ஏ, 128 to 191 வந்து பி. நடுவில் இருக்கிற 127 காணோம். அது ஏலியும் வராது, பிலையும் வராது, சிலையும் வராது. அது லூப் பேக் அட்ரஸ் என்று பிரித்து எடுத்துட்டாங்க. அதை பத்தி நம்ம அடுத்த டாபிக்ல பார்ப்போம். அது பிரிச்சு எடுத்தாச்சு, அது ஐபிஆர் கிளாசிபிகேஷன்லயே வராது. இப்ப நம்ம கிளாசிபிகேஷன் பார்த்து முடிச்சிருவோம். கிளாஸ் சில வந்து 192 to 223. அப்போ ஒரு உதாரணம் எழுதலாம். கிளாஸ் சிக்கு ஒரு உதாரணம் எழுதுறேன். 200.1.1.5 இதுல எது ஹோஸ்ட் எது நெட்வொர்க் சொல்லுங்க.
முதலாம் எனக்கு தெரியாது, இது கிளாஸ் ஏ ஆமாம் ப்ரோ. பிஏ டிஏ வண்டிங்க தான் சொல்லணும். வெரி குட், நீங்க இந்த வெரி ஃபர்ஸ்ட் நம்பர் மட்டும் தான் பார்க்கணும். இதை பார்த்துட்டு என்ன சொல்லக்கூடாது, இது கிளாஸ் ஏங்க புரியுது சார். அப்படின்னு சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆக்டேட்டை மட்டும் பார்க்கணும். கரெக்டாக சொன்னீங்க, ஓகே கிளாஸ் சி இது. சரி, இதுல எது நெட்வொர்க் எது வந்து ஹோஸ்ட், ஓகே தட்ஸ்ல எது நெட்வொர்க் எது ஹோஸ்ட். ரொம்ப தெளிவா சொன்னீங்க, ஃபர்ஸ்ட் த்ரீ ஆக்டேட் தானே நெட்வொர்க், ஓகே அதான் கரெக்டா சொன்னீங்க. ஃபைவ் தான் ஹோஸ்ட், ஹோஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன். சரி, அடுத்த எக்ஸாம்பிள் எழுது. 172.16.5.4 இது என்ன கிளாஸ், இதுல எது நெட்வொர்க் எது வந்து ஹோஸ்ட். அப்படின்னா என்ன சார் அத என்ன? ஓகே 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 சரியா சொன்னீங்க. கிளாஸ் பி 10.1.1.1 இது உங்களுக்கு தெரியும், கிளாஸ் ஏ 1.1.1ங்கிறது தான் ஹோஸ்ட். சரி, இப்போ மூணு கிளாஸ் பார்த்துட்டோம், எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துட்டோம். இப்போ டக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்லிட்டீங்க, காரணம் வந்து உங்களுக்கு இந்த ரேஞ்ச் இங்கே பக்கத்துல இருக்கிறதுனால சொல்லிட்டீங்க. நாளைக்கு நான் கேட்பேன் ஒரு ஐபிஆர்எஸ் கொடுத்து, இது என்ன கிளாஸ் நீங்க சொல்லணும். அப்போ இந்த நம்பரை மறந்துட கூட, 1 to 126, 128 to 191, 192 to 223, முடிஞ்சா டக்குன்னு எழுதிருங்க பக்கல, ஏன்னா வீடியோ வர வரைக்கும் காத்துட்டு இருக்காங்க. வீடியோ போடல என்ன பண்ணுவீங்க? இது கிளாஸ் சில எழுதிருக்கீங்களா சார்? ஆ இது வந்து கிளாஸ் சி சார், ஏன்னா 192, 223 இருக்குது, அதனால சரி கிளாஸ் சி தான். இப்போ லூப் பேக் பத்தி பாப்போம். அதுக்கு முன்னால இந்த மல்டி கிளாஸ் ரேஞ்சையும் எழுதிடுறேன். கிளாஸ் டியில 224 to 239 இது நம்ம பார்க்க போறது இல்லைனால இந்த கோர்ஸ்ல 200.1.1 ரேஞ்ச் தெரிஞ்சு வச்சுக்கலாம். அடுத்த கோர்ஸ்ல வரும், சிசிஎன்பி ல எல்லாம் வரும். 224 to 239, ஆனா இது ஒரு இண்டிவிஜுவல் கம்ப்யூட்டருக்கு யாரும் கொடுக்க முடியாது, அதுக்கு ஒரு தனி ப்ரோட்டோக்கால வச்சோ இல்லை ஒரு அப்ளிகேஷனை வச்சோ குரூப் ஆஃப் டிவைசஸ்க்கு தான் கொடுக்க முடியும். இப்போ இது எது வரைக்கும் முடிச்சு லூப் பேக் அட்ரஸ் 172.16 வந்து நெட்வொர்க், 5.4 வந்து அப்படின்னா கனெக்டிங் பேக் லூப் கனெக்ட், திருப்பி திருப்பி சுத்திடுறது கனெக்டிங் பேக். இந்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 127 ஆரம்பிச்சு நீங்க எதுனாலும் போடலாம், இந்த இடத்துல எதுனாலும் போடலாம். போட்டா உங்களுக்கு ரிப்ளை வந்துச்சுன்னா பிங் பண்றீங்க இந்த அட்ரஸ் வச்சு. உதாரணத்துக்கு பாருங்க, பிங்கு 127. ஏதோ ஒரு நம்பர் சொல்லுங்களேன், 2.1 பாருங்களேன், ரிப்ளை பண்றாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர்ல அட்ரஸ் கொடுத்திருந்தா தான் ரிப்ளை பண்ண முடியும். அப்ப நமக்கு யாரு இதை ரிப்ளை பண்றா? திருப்பி நான் பிங் பண்ற மாதிரி 127.200.250.252. ஓகே 127 வந்து லூப் பேக். இத கமா போட்டுக்கிறேன், கீபோர்ட்ல ப்ராப்ளம். எழுதிட்டேன் சார். டாட் இதுக்கும் ஒரு தம்பிங் பண்றான், ரிப்ளை பண்றான். அப்படின்னா இத ரிப்ளை பண்றது ஒரு கம்ப்யூட்டர் கிடையாது, இந்த ரிப்ளை பண்றது உங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் ரிப்ளை பண்ணுது. அதாவது நீங்க உங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்சு தான் பிங் பண்றீங்க, உங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டமே உங்களுக்கு ரிப்ளை பண்ண, அதனால தான் லூப்பிங் பேக் கனெக்டிங் பேக். சரி, இந்த ரிப்ளைனால நமக்கு என்ன லாபம்?
என்ன ஓகே ஓகே லாபம்னா, சார். இந்த ரிப்ளை வந்துச்சுன்னா உங்க டிவைஸ்ல நெட்ஒர்க்கிங்க்கு சப்போர்ட் பண்ற எல்லாம் இருக்கு, கரெக்டா இருக்குது. ஓகே ஓகே சார். ஓகே டிரைவர் எல்லாம் ஒழுங்கா இன்ஸ்டால் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இத பிங் பண்ணி ஓகே. பிங் ஆகலன்னா இந்த 127 தொடங்கி ஒரு அட்ரஸ் போட்டு நீங்க பிங் பண்ணும்போது பிங் ஆகலன்னா உங்க கம்ப்யூட்டர்ல டிரைவர் சரியில்லை, இல்ல நெட்ஒர்க் கார்டே இல்ல டேமேஜ் ஆயிட்டுக்குது, இல்ல இல்ல நெட்ஒர்க் கார்டு இந்த நிக் கார்டுன்னு சொல்லுவல நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு, ஒயர் கனெக்ட் பண்றீங்களே ஓகே. பின்னால அந்த போர்ட் உடஞ்சு போயிட்டுக்குது, இல்ல இல்லன்னா வந்து உங்க வைஃபை ஆஃப் ஆயிட்டுக்குது, எது மூலமா கம்யூனிகேட் பண்றீங்களோ அது அது இல்லைன்னு அர்த்தம். இதுக்கு செல்ஃபா டயக்னோஸ்ட் பண்றது, நம்மளாவே செக் பண்ணிக்கிறது ஒரு டெக்னீஷியன் எல்லாம் தேவையே கிடையாது இல்லையா. இது தெரிஞ்சா போதும், நம்ம கம்ப்யூட்டர்ல எல்லாம் தெளிவா இருக்குதான்றது செக் பண்றது நம்மளே பண்ணிக்கலாம். இந்த அட்ரஸ் பிங் பண்ணீங்கன்னா உங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம் செக் பண்ணி சொல்றோம் எல்லாம் நல்லா இருக்குதுப்பா, நெட்ஒர்க்கிங் சப்போர்ட் பண்ற மாதிரி, நெட்ஒர்க்கிங்க்கு மட்டும் சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இது ரிப்ளை வரும். அதான் லூப் பேக் அட்ரஸ் சரியா. சோ நம்ம ஓகே. ஆ ம் ஓ ஆ ஓகே. ஆ ஆ ஓகே ஓகே சார். ஓகே. ஓகே ஓகே சார். ஓகே. ஆ ஓகே. 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 ஆமாம் சார். ஆமாம். ஓகே சார். ஓகே. ஓகே. ஓகே சார். ஓகே.